நானும் டெடி ப்ரோவும் தாங்க இந்த மேட்ச் போயிருந்தோம். ஏன்டா அவளை கூட்டு போனோம் அப்படின்னு மனசுக்குள்ள உண்மையிலேயே நினச்சிருப்பாங்க. இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, நம்மளால் முடியலை. அவங்களாம் நல்லா அடிக்கிறாங்க, ஒரே இதில் போட்டுருந்தாங்க, ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. நானும் இப்போ தானே ட்ரெயினை பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போக முடியும். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லைங்க. ஒவ்வொருத்தங்கன்னா என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சலிச்சு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இவங்க எதுவுமே வாயே திறக்கலை, மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நம்மளை திட்டாத வரைக்கும் பெரியது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இந்த ரவுண்டில் எப்படியாவது அடிச்சிடணுன்ட்டு ஒரு வீராப்பில் போனேங்க. அதே மாதிரியே ஒருத்தன் டவுன் பண்ணியாச்சு. ஒருத்தன் தான் இருக்கா, எப்படியாவது நம்ம மானத்தை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி நின்று நிதானமாக நின்று ஆடிக்கிட்டு இருந்தேங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு டைம் கோவம் வந்துட்டுன்னு நினைக்கேன், ஒரு சேட் இமோஜி வந்துச்சுங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் நான் வந்து நல்லா அடிச்சேன்ட்டு எனக்கு ஒரு சிரிச்ச இமோஜி கொடுத்தாங்க. ஆனால் அந்த இதில் தான் இதுக்கப்புறம் நினைக்கிறேன் ஒரு இதில் கேவலமாக அடிப்பேன்னா அதில் வந்து கொஞ்சம் சேட் இமோஜி வந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பண்ணோம். எப்படியா இவனை மட்டுமாவது அடிச்சிருவோமே அப்படின்ட்டு மானத்தை காப்பாற்றணுங்க கண்டி ஒரு வழியாக அழுத்தி பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இவன் சாவே மடைக்கங்க, உருண்டு உருண்டு வந்துக்கிட்டே இருக்கான். நம்மளை எவ்வளோ நேரம் பண்ண முடியும் பாருங்கள். எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இப்போ பாருங்களேன், இந்த சைடில் வந்து நான் ஒளிஞ்சிருக்க மாதிரி அவனும் கூட வந்து ஒளிஞ்சிருப்பான் பாருங்களேன். இந்த மாதிரிலாம் இவங்க இப்படி ஒளிஞ்சு நின்று விளாண்டா நம்ம என்றைக்கு இங்கே அடிக்க. நானும் ஒளிஞ்சு நின்னேன், அதுக்காண்டி நான் ஒளியலைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் நான் அடிச்சு போட்டேன். இந்த மேட்ச்சில் போட்டு எமௌண்ட் போடலான்னு பார்த்தேங்க. ஒருவேளை பயவுள்ள அடுத்த மேட்ச்சில் என்னை டென்ஷன் படுத்திட்டோம்னா அதுக்காண்டியே நான் எமௌண்ட்டு போடலங்க. நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்திட்டு எமௌண்ட்டை போடாமே விட்டுட்டேங்க. இந்த இதில் வந்து நான் வந்து எம்ஏஜி 7 தாங்க எடுத்தேன். சரி பரவாயில்ல, இதை வச்சு அடிப்போன்று எனக்கு இந்த கண்ணு ரொம்ப பிடிக்குங்க, அதனால நான் இதை வச்சு அடிக்கலான்ட்டு தான் எடுத்தேன். ஆனால் இதை வச்சு நான் ஒரு கில்லு கூட எடுக்கலைங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. போனவுடனே பாம்லாம் போடுறாங்க, எவன் பேச்சுங்கிறது சொல்லுங்கள். எனக்கு என்ன கவலைன்னா அவங்க செத்துடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் தாட் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா அவங்க செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நானாக போயிடுவேன், அவ்வளோதான். நான் தான் நினச்சேன் ரெண்டு மேட்ச்சில் பார்ப்போம், முடியலை அப்படின்னா ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு இதில் 2 கிலோ அவனே போட்டு தள்ளிட்ட மதியில அந்த தைரியம் எனக்கு. ஆனால் அவன் வந்தவொடனே என்னை மண்டையிலே வச்சுருந்தானுங்க, எப்படி அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஹெட்ஷாட்டு சொல்லித்தாங்க யாராவது. இந்த மேட்ச்சில் பாருங்கள் என் மண்டை எப்படி தெரிச்சிருக்குங்க மட்டும் பாருங்க. நான் வந்து பெருமைக்கெலாம் சொல்லலை, உண்மையாக தான் என் மண்டை தான் இதில் தெரிச்சிது, வேறு யார் மண்டையும் இல்லை. போவேன் ஒரே இதில் அடிச்சிருவாங்க, ஒரு மாதிரி கவலையாகிட்டுங்க. என்ன நம்ம இப்படி விளாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஜஸ்ட் இது ஒரு கேம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஃப்ரீயாக விட்டு போயிடுவீங்க. வர்றதே நம்ம ஒரு 2-3 மேட்ச்சு தான், அதுக்கு போட்டு ஏன் நம்ம மைண்டை ஏன் டென்ஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் இவங்க நல்லா ஆடினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க பிளேலாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவனுவ தான் நான் தான் டெத்தாகி போகிறேனே. ஒரு நல்ல பிளேயர்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். நான் செத்துட்டேன் கொண்டு அவங்க ஒத்தையிலே எல்லாம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. சரி கடைசி வரைக்கும் போராடி பார்த்தோம். ஆனால் இவங்க பண்ணுறது இவன் பண்ணுறதாங்க அவங்களுக்கு கோபமாயிட்டு வந்தான். ஒரு சேடு மூச்சு வந்துட்டா எமௌண்ட்டு ஏன் போடுறாங்க இதே இது. அப்போ நான் போட்டிருந்தேன்னா அவன் எனக்கு கடுப்பாகி தான் அடிச்சிருப்பானுவேன், அதனால தான் நான் எதுவுமே போடவே இல்லைங்க. எமௌண்ட்டு போட்டாலே நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகுது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான். இருந்தாலும் எமௌண்ட்டு போடாமல் ப்ளே பண்ணுறது ரொம்பவே நல்லது தான். அது எதனால் அப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே தெரில, ஒரு மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி அந்த எமௌண்ட்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாருமே தவிர்த்துக்கிட்டது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. இந்த மேட்ச்சில் இணைய மாதிரி கேவலமாக ஒருத்தி விளாண்டுருக்கவே மாட்டாங்க, யாருமே விளாண்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி விளாண்டேன் பாருங்கள் இதில். ஏன் உண்மையிலே அவர் கிறுக்குன்னு நினச்சிருப்பார் இந்த மேட்ச்சில். அவங்க ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான், அவங்ககிட்ட பக்கத்தில் போய் கூட நான் அடிக்கவே இல்லைங்க. என்னை அடிச்சிட்டான்னு நான் கீழே குஞ்சு ஒன்னேனே தவிர அவன் போய் அடிக்கவே இல்லைங்க. போகிறதுக்குள்ளே மண்டையிலே அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் நான் எப்படிங்க அடிக்கிறது, எனக்கு அடிக்கவே வரமாட்டேங்குது. உண்மையை சொல்ல போனால் இவன் வேறு எல்லா அதுலேயும் அமௌண்ட்டு போடுறான்னு ரெண்டு பேர். ஆனால் லாஸ்ட் இந்த மேட்ச்சில் நாங்கள் ஒரு எமௌண்ட்டு போட்டிருப்போம் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ரெண்டு பேரையுமே அடித்து தம்சம் பண்ணிவிட்டு போட்டோம் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த இது பாருங்களேன், இந்த மேட்ச் முடியையும் காமிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுவே ஒருத்தன் பாம்புக்கு பிறந்த பயவுள்ளையா பொம்பளைக்கு, ஆனால் ஒழுங்காகவும் போட மாட்டேக்கா. நாங்கள் நிற்கிறது ஒரு பக்கம், அவன் நிற்கிற ஒரு பக்கம், அடிச்சிருவானே அடிச்சிட்டான். இவன் இப்படி தாங்க பண்ணுறான், இவனுக்கு இந்த மேட்ச் இல்லைங்க, வாடி வாங்க அடுத்த மேட்ச் தான் இவனுக்கு. ஏன்னா நாங்கள் அப்போ தான் வெறித்தனமாக போட்டோம், மண்டையிலே விழுந்துச்சு அவனுக்கு. நாங்களும் ஒரு எமௌண்ட்டு போட்டோம், அது நல்லா செட் ஆச்சு. இந்த மேட்ச்சில் நமக்கு கையில் கிடச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கண்ணு தாங்க. இதை வச்சு தான் நம்மளாம் அடிக்கணும்னு அப்படின்னு இது தலைவீதி வந்துடுச்சு. எங்கே முடியும், இதை வச்சுக்கிட்டு தான் போனோம், வேறு வழி இல்லை.
இந்த டெசர்ட் ஈகிள் வச்சு எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குங்க. நானும் அடிக்கிறேன் ஒரு 70-80 அந்த மாதிரி தான் போகுது. ஆனால் ஒவ்வொருத்தவங்க அடிக்கிறது அப்படியே ஹெட்டில் உழுது 200-300 அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்கங்க. நாங்களும் ட்ரை பண்ணேங்க, நான் இதை வச்சு ட்ரை பண்ணேன், ஒரு 40-30 இந்த மாதிரி தான் நமக்குலாம் போகுது. அதுக்கு மேலேலாம் ஒரு பக்கம் போக மாட்டேங்குது. ஆனால் என் டீம்மேட்டு அவங்க வேறு லெவலுங்க, எல்லா கிள்ளையும் ஒரே இதில் அடிச்சிடுறாங்கங்க. நானும் அடிச்சிடலான்னு ரொம்பவே ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை. நானும் கஷ்டப்பட்டு அடித்து தான் பார்த்தேன், ஆனால் நம்மளால் முடியலைங்க. போட்டாங்க பாருங்க, இந்த அமௌண்ட்டு தாங்க கரெக்டாக செட் ஆச்சு. அப்படி எப்படி ரஜ பகவத் மாதிரி இருக்கா அப்படிங்க மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பினேங்க. ஜெயிச்சு அவங்கள வந்து துவம்சம் பண்ணிடலான்னு பார்த்தோம். ஆனால் எனக்கு தான் இருக்குதே பிளேயிங்கை பார்த்துட்டு போக வேண்டியதான் நம்ம தெருவில் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. நல்லாவே விளாடலைங்கண்ணா, அதில் ஏற ஒரு பக்கம் போக மாட்டேங்குது. இருந்தா ஒரே இதில் ஜாலியாக முடிச்சு இப்போ வீட்டுக்கு பற்றி அனுப்பிட்டாங்க. ஒரு இடக்க அழுவையாக போச்சுங்க, என்னங்க பண்ணுறது. நான் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு போங்க.